கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொண்டு நாம் கற்ற விடயங்களுடன் தொடர்ந்து இணைந்து கொள்வோம். இன்றைய வகுப்பிலே பார்க்க இருப்பது, சென்ற வகுப்பிலே ஒரு மாதிரி மாதிரி வினாத்தாள் ஒன்றை பார்த்திருந்தோம். வினாத்தாள் ஒன்று, அதாவது பகுதி ஒன்று தொடர்பான ஒரு மாதிரி வினாத்தாள் பார்த்திருந்தோம். அதிலே 21 வினாக்கள் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக 22வது வினாவிலிருந்து இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். எனவே மாணவ செல்வங்கள், இந்த நான் கூறுகின்ற சில அறிவுரைகளை நீங்கள் கவனத்தில் கொண்டு ஆரம்பியுங்கள். எப்பவும் செய்கவழி வேலைத்தாளை அல்லது செய்கவழி வேலைக்காக வழங்கப்படும் தாளை பயன்படுத்தி இதற்கான விடையை எப்பவும் அறிய முற்படுங்கள் என கேட்டுக்கொண்டு, அத்துடன் இங்கே அந்த வினாத்தாளிலே காணப்படுகின்ற வினாக்களில் கூட செய்க வழியை பயன்படுத்தலாம், அவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொண்டு ஆரம்பிப்போம் வினாக்களை. 22வது வினா, உருவில் உள்ள திண்மத்திலுள்ள, உருவில் உள்ள திண்மத்திலுள்ள, உருவில் உள்ள திண்மத்திலுள்ள, அப்போ பாருங்க இதில் திண்மத்தில் உள்ள மேற்பரப்புகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டிருக்கு. அப்போ நான் இது தொடர்பான வினாக்கள் ஏற்கனவே இது தொடர்பாக உங்களுக்கு வழங்கியிருந்தேன். எப்படி இது காண்றதென்று தொடர்பாக ஏற்கனவே முன்னே வகுப்பிலே இது தொடர்பான விளக்கம், மேற்பரப்புகளின் எண்ணிக்கை காண்ற தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள். எனினும் இங்கேயும் பார்ப்போம். அப்போ மேற்பரப்பு காண்றனா நான் கற்பனை பண்ணி பார்க்கலாம், என்ன மேற்பரப்பு, அது எப்படி மேற்பரப்புன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் மேற்பரப்பு, இந்த மேலே கிடக்குது இந்த மேற்பரப்பு, அதே போல் இந்த சைட்டில் கிடக்கிறதும் ஒரு மேற் ஒரு வகையான மேற்பரப்பு, அதே போல் இந்த கீழே இருக்குது இது ஒரு வகையான மேற்பரப்பு, அதே போல் எந்த சைட்டில் இருக்கும், இந்த சைட்டில் இருக்கும். இப்போ சிலதுகள் வெளிப்படையே தெரியும், சிலதுகள் மறைஞ்சிருக்கும். அதனால் விளிம்புகள் எண்ணிக்கையை பார்த்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே முன்பக்க தோற்றத்தில் காணப்படுற விளிம்புகள், அப்போ இது முன்பக்க தோற்றம், முன்பக்க தோற்றம் இதுதான் முன்பக்க தோற்றம். அப்போ முன்பக்க தோற்றம், முன்பக்கம், அப்போ முன்பக்க தோற்றத்தில் காணப்படுற விளிம்புகள் நினைக்கும். அப்போ இங்கே ஒன்று, அப்போ நாங்கள் இதில் ஒன்று அப்படின்னு போடுறது, இது ரெண்டு, ரெண்டாவது விளிம்பு ரெண்டு, அடுத்தது மூன்று, ரைட், அடுத்தது நான்கு, அடுத்தது ஐந்து, அடுத்தது ஆறு, அடுத்தது ஏழு, எட்டு, இங்கே ஒன்பது, பத்து, பதினொன்று, இங்கே 12. அப்போ 12 விளிம்பு இருக்குது. ஆகவே 12 சேர்த்து இங்கே முன்பக்கம் ஒரு பக்கம் வருவார், முன்பக்கத்துக்கு ஒரு சேட் வருவார், முன்பக்க சேட்டும் முன்பக்கத்தில் ஒரு முகம் வருவார், அப்போ மேற்பரப்பு வருவார், முன்பக்கத்தில் ஒரு மேற்பரப்பு வருவார், இது முன்பக்கத்தில் ஒரு மேற்பரப்பு, அதே போல் இங்கே பின்பக்கத்துக்கும் ஒரு மேற்பரப்பு வரும். அப்போ முன்பக்கத்துக்கு ஒன்று, அப்போ இங்கே 12 சேர்த்து அடுத்த முன்பக்கத்தில் வாரது 13, அங்கால பின்பக்கத்தில் ஒன்று வருவார் 14. ஆகவே இங்கே 12 ரெண்டை கூட்டி முன்பக்கத்தையும் அதையும் கூட்டினா மொத்தம் 14 வரும். அப்போ விடை 14, சரிதானே? அப்போ விளிம்புகள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு, இந்த விளிம்புகள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு நாங்கள் மேற்பரப்புகள் எண்ணிக்கை காணலாம். அது எல்லா விளிம்பையும் எடுக்கப்படாது, அதில் கவனத்தில் கொள்ளணும் இந்த முன்பக்க தோற்றத்தில் காணப்படுற விளிம்புகள் எண்ணிக்கை, அதே போல் முன்னுக்கொண்டு பின்னுக்கொண்டு, சரியானே? இதை கவனத்தில் ஒன்று பண்ண, சரி, ரைட். அடுத்ததை பார்ப்போம். 23-24 ஆகிய வினாக்களுக்கு வெறுமையாக உள்ள அடைப்புக்கு பொருத்தமான உருவை தெரிவு செய்க. வெறுமையாக இருக்கின்ற அடைப்புக்கு பொருத்தமான உருவா, அப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தோமென்றால் இது என்னென்ன நீக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, சரி, இங்கே இது நீக்கப்படுது, நீக்கப்பட்டால்
இது இங்கே வருது, இந்த உருவ இங்கே வருது, இந்த செட் நீக்கப்படுது, ஆகவே இந்த செட் இங்கே வரணும். அதே போல் இங்கே செட் நீக்கப்பட்டிருக்கு, இது இங்கே வருது. ஆகவே விடை இதில் வர வேண்டிய விடை சதுரம். ஆகவே விடை ரெண்டாவது. ரைட். அதே போல் அடுத்தது அடுத்தடுத்து பார்த்தோம்னால் இங்கே இந்த அம்புக்குறி இந்த பலத்துக்கு வருது, இந்த வந்துருக்குது. ரைட். இது இங்கே வந்துருக்குது, அப்போ இந்த வந்துருக்குது, சரியானே. பிறகு அப்போ அப்போ இது இப்படி வருது. ஆகவே நாங்கள் இங்கேயும் பார்ப்போம், இது இந்த அம்புக்குறி இங்கே மற்ற வளத்துக்கு திரும்புது, இந்த திரும்பி இருக்குது. அதே போல் இவர் இங்கே திரும்பி இருக்கிற, இந்த திரும்பி இருக்குது. அதே போல் அடுத்த சேற்றில் பார்த்தோம்னால் இந்த நிலத்தப்பட்ட பகுதி இங்கே வரணும், சரியானே. ஆகவே இங்கே வந்திருக்குது அந்த நிலத்தப்பட்ட பகுதி. ஆகவே நாங்களும் இதையும் நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமே. நீ இந்த சேத் இந்த அம்புக்குறி எங்கே வரணும், இங்கே வரணும். அப்போ நாங்கள் ஒரு சக அடையாளத்தை போடுறது, அம்புக்குறி இங்கே. அதே போல் இந்த வட்டம் இங்கே வரணும், ஆகவே இங்கே அந்த வட்டம் வரும். ரைட். அதே போல் இந்த வெள்ளை, இந்த வெள்ளையை காணப்படுற இந்த உரு, இந்த உரு இங்கே வரணும், ஆகவே இங்கே ஒரு வெள்ளை சதுரம். இங்கே கருப்பு சதுரம் இங்கே வரணும், ஆகவே இங்கே கருப்பு சதுரம், நிலத்தப்பட்ட சதுரம். ஆகவே இந்த விடை எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். இந்த விடை எங்கே இருக்குது, எத்தனையாவது விடையிலேருந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னால் நாங்கள் இதே போலேயான உரு எங்கே இருக்குது, இங்கே முதலாவது பார்க்கலாம். ரைட். விடை முதலாம், சரியா, விடை முதலாம். எப்படி வந்தது, இந்த மாதிரி செய்து பார்த்து வந்தப்ப எப்படி செய்து பா, இதுக்கு தான் நான் சொன்னான், முதலே கேட்டிருந்தேன், நீங்கள் செய்து பார்த்து போடுங்கோ, செய்து பார்த்து போடுங்க, செய்கிற வழியில் செய்து பார்த்து போடுங்க. பேப்பரில் செய்து பார்க்குறதில் பேப்பரில் செய்து பார்க்கலாம். அதே போல் வினாத்தாளில், இந்த வினாத்தாளிலே இந்த கட்டங்களுக்குள்ளே செய்து பார்க்குறத இதுக்குள்ளே பார்த்து போடலாம். ரைட். விடைக்குள்ளே மட்டும் கிண்டாமல் இருந்தீங்கன்னா சரியே இருக்கும். ரைட். அடுத்ததை பார்ப்போம். 25வது வினா, 25வது வினா பார்ப்போம். நான் மஞ்சள் நிறமாக இருப்பேனா, மஞ்சள் நிறமாக இருப்பேன். அப்போ இதில் இந்த தகவலை பார்த்தீங்கன்னா சரி, நான் மஞ்சள் நிறமாக இருப்பேன், எனது சகோதரர் பச்சை நிறமாக இருப்பார், நாங்கள் இயற்கையான பானத்தை மனிதர்கள் விரும்பி அருந்துவதற்கு கொடுப்போம், பெரும்பாலும் கோடை காலங்களில் எங்களது பயன்பாடு அதிகமாக இருக்கும், நாங்கள் கிளைகள் இல்லாமல் நீண்டு வளரக்கூடியவர்களாக இருந்தாலும் எனது சகோதரரை விட எனது வளர்ச்சி சற்று குறைவானது. அப்போ இங்கே பார்த்தோம்னா இளநீரும் வருது, செவ்வளநீரும் உங்களுக்கு சரியே வருது. அதிலையும் வடிவே பார்க்கணும், நான் மஞ்சள் நிறமாகனவன், எனது சகோதரர் பச்சை நிறம். அப்போ மஞ்சள் நிறமானது எது, இளநியா செவ்வளனியா, அந்த மாதிரி பார்க்குறது. மஞ்சள் நிறமானது இளநியா செவ்வளனியான்னு பார்க்குறது. நீ முதல் கட்டம் ஒரு விடை ஒன்று செலக்ட் பண்ணுவோம், பிறகு ரெண்டு விட செலக்ட் பண்ணினோம், அதிலையும் மிக பொருத்தமானது, நான் மஞ்சள் நிறமண்டா அதுக்கு வர வேண்டியது செவ்வளனி. ரைட். மஞ்சள் நிறமண்டகத்துக்கு செவ்வளனி. இப்படி நாங்கள் சரியான முறையில் கண்டுபிடிக்கணும். அடுத்ததை பார்ப்போம். இவ்வுருவில் காணத்தக்க முக்கோணிகளின் எண்ணிக்கை எத்தனை கழியது. இப்போ நாங்கள் நேரடியாக எண்ணலாம், 1, 2, 3, 4 நேரடியாக எண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னால் இந்த முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணி ஒன்று வரும், அதனால் 4 கடுத்தது 5. அடுத்த பார்த்தீங்கன்றால் இந்த செங்கோண முக்கோணி வருவார், அதனால் இதில் 5 3 6. அடுத்தது இந்த செங்கோண முக்கோணி வருவார், அதனால் இது 7. அடுத்தது இந்த செங்கோண முக்கோணி வருவார், அதனால்
இங்கே எட்டு. இப்போ எட்டு முக்கோணி உருவாக்கலாம். அப்போ விடை என்ன விடை? எட்டு. சரியா? அப்படி வந்தாண்டு. இப்போ நான் நேரடியாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு, பிறகு ஒவ்வொரு செங்கோடு ரெண்டு முக்கோணிகளை சேர்ப்பதன் ஊடாக ஒரு புதிய செங்கோ என்ன ரெண்டு முக்கோணியை சேர்ப்பதன் ஊடாக ஒரு புதிய முக்கோணியை உருவாக்குற முறை. ரைட். இருபத்தி ஏழாவது, இருபத்தேழாவது பாருங்க. தோட்டம் ஒன்றில் கத்தரி வெண்டி தக்காளி என்ற ஒழுங்கில் இருபத்தொரு கன்றுகள். அப்போ ஒழுங்கு ஒழுங்குக்கு நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று ஒழுங்கு மூன்று இதுதான் ஒழுங்கு. இருபத்தொரு கன்றுகள், எத்தனை கன்றுகள் மொத்தம் இருபத்தி ஒன்று, இருபத்தொரு கன்றுகள் நேர்வரிசையில் நடப்பட்டதுன்னு. இவ்வரிசையின் நடுவில் உள்ள பயிர் இது, நடுவில் உள்ளன்னா நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று போட்டு இருபத்தொன்று போட்டு நடுவில் காணலாம். ஆனால் நடுகண் காண்றோக்கு நடுகண் காண்றன் நடுகண் காணும் முறை, நடுகண் காண்றோக்கு ஒத்தே ஒரு வழி இருக்குது. மொத்தம் இருபத்தி ஒன்று. அப்போ இருபத்தி ஒன்று, இருபத்தி ஒன்றோட ஒன்றை கூட்டினால் இருபத்தி ரெண்டு வரும். இந்த இருபத்தி ரெண்டு நாங்கள் இருபத்தி ரெண்டு ரெண்டால் பகுத்து விட்டோம்ண்டா தென்ற பாட்டில் இதுக்கான விடை வரும். ஈர் ஒன்று ஈர் ஒன்று. அப்போ விடை பதினொன்று. நடுகண்ணின் விடை பதினொன்று. நடுகண் சமன் பதினொன்று. இங்கே இருபத்தி ஒன்று மொத்தம், அதோட ஒன்றை கூட்டி இருபத்தி ரெண்டு ஆக்கி இருபத்தி ரெண்டு பிறகு ரெண்டாளை பிரித்தா நடுகண் அப்போவும் வரும். ஒன்றை கூட்டி போட்டு வாரபடியே அரைவாசி ஆகுறேன்னு சொல்வது. அப்போ நடுகண் பதினொன்று. இங்கே நடுவில் உள்ள பயிர் தான் கேள்வி. நடுவில் உள்ளது எது? நடுவில் உள்ளது இப்போ நாங்கள் எடுத்துட்டோம். நடுவில் உள்ளது எது என்று கேட்டோம் என்றால் பதினொன்று. இந்த பதினொன்றுக்கு தான் இப்போ கேள்வி. பதினொன்றுக்கு தான் கேள்வி. அப்போ நாங்கள் பதினொன்று வகை மூன்று மூன்றால் பிரிக்கிறோம். அப்போ இங்கே அடங்காது. இங்கே ஆகவே இங்கே அடங்காதுபடியாகவே மூன்று ஒன்பது, மும்மூண்டு ஒன்பது, மும்மூண்டு ஒன்பதுண்டா பதினொன்றில் ஒன்பது போனால் ரெண்டு மிகுதி. ரெண்டு ரெண்டாம் நம்பரில் எது இருக்குது? வெண்டி. ரெண்டாம் நம்பரில் இருப்பது வெண்டி. ஆகவே விடை வெண்டி. இப்படி இதுக்கு சோட்டே காணலாம். அப்போ நடுகண் கேட்டால் நடுகண்ணை கண்டா பிறகுதான் அடுத்த கேள்விக்கு போகணும். இருபத்தி ஒன்று இருபத்தோராவது கன்று கன்று என்ன கன்று கன்றுன்னு கேட்டால் நாங்கள் இருபத்தி ஒன்றை மொத்த வகை மூண்டாளை பிரிச்சு போட்டு வார மிகுதியை வச்சு கணிப்பிடலாம். இது இப்படி செய்கிறது, அதை அந்த மாதிரி செய்கிறது. சரியானே? அப்போ இப்படி செய்யலாம், இலகுவாக மிக இலகுவாக செய்யலாம். விலங்குதானே? அப்போ இப்படி செய்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். அப்போ இது அதான் கொடிக்கணக்கு முறைன்னு சொல்கிறது, அந்த மாதிரி செய்யலாம். ரைட். ஓகே. அடுத்ததை பார்ப்போம். ஒரு பியில் உள்ள வடிவத்தினை ஒத்த எத்தனை வெவ்வேறு அமைப்புகள் ஒரு ஏயில் உள்ளன என்று கேட்டிருக்கு. அப்போ ஒரு ஏயில் அதே போல் எத்தனை வெவ்வேறு அமைப்புகள் உள்ளன. அப்போ இதில் பாருங்க, இதில் நாங்கள் இப்போ நாங்கள் இதில் நேரடியாக செய்ததுல கிண்டி பார்க்க முடியாது. அதனால் ஒரு மூன்று முக்கோணியை கீறுறேன். ஏன்டா மூன்று சமச்சீரச்சு வரையப்பட்டுள்ளது, அதனால் மூன்று முக்கோணியை கீறுறேன். மூன்று முக்கோணியை இதில் கீறுறேன். கீறி போட்டு உங்களுக்கு அதில் காட்ட உங்களுக்கு தெளிவே விளங்கும். அப்போ பார்ப்போம். மூன்று முக்கோணியை கீறி போட்டு இப்போ மூன்று முக்கோணியை கீறுவதனூடாக சமச்சீரச்சு மூன்று தரம் சமச்சீரச்சு வரைய போகிறேன். அப்போ பார்ப்போம். இதில் முதலாவது சமச்சீர் கோடு எடுக்க போகிறேன். முதலாவது சமச்சீர் கோடு இந்த நிலைக்குத்து கோடு, இந்த சமச்சீர் கோடு எடுக்கிறேன். சரியானே? அப்போ நான் முதலாவது சமச்சீர் கோடு இதை போடுறேன். இதை போட்டனென்றால் இது முக்கோணி சரியான முறையில் வந்தால் சரியே இருக்கும். இதை போட்டால் இங்கால ஒரு செங்கோண முக்கோணி, இங்கால ஒரு செங்கோணம், அப்போ ரெண்டு முக்கோணி. இதே போல் இங்கே ரெண்டு வருவார். அப்போ இதில் ரெண்டு. அதே போல் அடுத்தது நாங்கள் எடுக்க போகிறது இது. அப்போ இது வரும். அப்போ இது எடுத்தமென்றால் இங்கே போடுறேன். இங்கே போட்டோம்னா இங்கே ஒரு முக்கோணி, இங்கே ஒன்று. ஆகவே இங்கே ரெண்டு.
அடுத்த நான் எடுக்க போகிறேன், இதே எடுக்க போகிறேன், இதே எடுத்தனுண்டால் இந்த முக்கோணியில் அதுக்கு இருக்காது தனி. அப்போ இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ரெண்டு, மொத்தமே எத்தனை பழம் சேர்த்தால் ஆறு வருது. ஏன்னா எட்டு ரெண்டு நாலு ஆறு வருது. அப்போ விடை இங்கே எத்தனை முக்கோணிகள் இதே போல் வெட்டலாம் என்றால் ஆறு. சரியான எப்படி செய்திருக்கிறேன் பார்த்துனீங்களா? அப்போ இந்த மாதிரி இப்படி ஒன்றை பிரிக்கிறேன், அடுத்தது இப்படி ஒன்றை பிரிக்கிறேன், அடுத்தது அதில் வந்த போல் சமைச்சிருச்சு இப்படி பிரிக்கிறேன். பிரிச்சா ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு, இங்கே ஒன்று ரெண்டு, ஆகவே மொத்தமே ஆறு. சரியான அப்போ இப்படி இதை செய்யலாம். அடுத்தது போவோம். அடுத்த போவோம். பொதி செய்யப்பட்ட பொருள் ஒன்றில் ஒட்டப்பட்ட சிட்டை ஒன்றின் விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. பகவானிங்கோ கீழே தரப்பட்டுள்ளன. இங்கே பை என்பது வருடத்தை குறிப்பார், இங்கிலீஷில் இயர்ன்றது வருடம். இங்கே எம் என்பது மாதம். இங்கே இது திகதி. அப்போ திகதி சரியா மாதம், இது வருடம். அப்போ வருடம் மாதம் திகதி. அப்போ முதலாவது வருடம் வந்திருக்கும், அடுத்த மாதம் வந்திருக்கும், அடுத்த திகதி. அப்போ இதில் நாங்கள் கவனத்தில் உள்ளது எப்போவுமே கடைசியில் இருப்பது என்னென்று பார்க்கணும். இப்போ கடைசியில் இருப்பது, கடைசியில் உள்ளது எது எப்பவும் காலாவதியாகும் தேதி வரும். காலாவதி, காலாவதி தேதி எப்பவும் கடைசியில் வரும். காலாவதி தேதி வரும். அடுத்தது மேலே முதலாவது வாரத்தை எப்போவும் உற்பத்தி தேதி வருவேன். உற்பத்தி தேதி. அப்போ இடையில் என்ன வரும் அப்படின்னு கேட்பீங்க. இடையில் வாரது ஒன்றில் மீள் பொதி செய்யப்பட்ட தேதி அல்லது பொதி செய்யப்பட்ட தேதி. அப்போ மீள் பொதி செய்யப்பட்ட தேதி அல்லது பொதி செய்யப்பட்ட தேதி. அப்போ பொதி செய்யப்பட்ட தேதி அல்லது மீள் பொதின்னு சொல்லலாம். மீள் பொதி, மீள் பொதி அல்லது பொதி செய்யப்பட்ட தேதி. மீள் செய்யப்பட்ட அல்லது பொதி செய்யப்பட்ட தேதியே இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே இது என்னென்றால் இது விலை, இது பொருளின் விலை. இப்போ இங்கே இது குறியீட்டு எண்ணே இருக்கும், அந்த தொகுதிக்குரிய குறியீட்டு எண். அப்போ இவ்வளவு விரம் உள்ளடக்கப்படும். இதை விட மேலதிகமாக எஸ்எல்எஸ் தரச்சான்று அல்லது ஐஎஸ்ஓ தரச்சான்று அடிச்சிருப்பான். இவ்வளவுடையும் சுட்டுத்துண்டில் காணப்படும் எப்போ. அப்போ இங்கே இது சில வழியில் காண கிடைக்காது, இது சில பொருட்களில் இது காண கிடைக்காது, இந்த விடயம் காண கிடைக்காது. சில பொருட்கள், சில பொருட்களில் இது இருக்கும். அப்போ உதாரணமாக அதாவது ஒரு பால்மா பெட்டி எடுத்தமெண்டா பால்மாவை கிலோ கணக்கில் வாங்குவாங்க. இப்போ வெளிநாடு ஒன்றில் பால்மாவை மாவாக கிலோ கணக்கில் 10 கிலோ அப்படி என்று வேண்டது வேண்டி கொண்டு வந்து இங்கே 400 கிராம் 400 கிராம் பேக்கெட்டுக்குள்ளே அதை பொதி செய்கிறது. அப்போ அந்த வாங்கைகளை அடிக்கிறது தான் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட தேதி. அந்த 10 கிலோ பேக்கில் அடிப்பான் உற்பத்தி தேதியும் காலாவதி ஆகும் தேதியும். அப்போ அதில் உள்ளபடி உற்பத்தி தேதியும் காலாவதியாக தேதியும் இந்த புதுப்பட்டி 400 கிராம் பெட்டியில் போடுவாங்க. போட்டுட்டு மீள் பொதி செய்தது அதை உடைச்சி தானே திருப்பி பொதி செய்கிறாங்க. அதனால் அந்த மீள் பொதி செய்த தியதியை நடுவில் கொண்டு வந்து அடிப்பாங்க. அப்போ மீள் பொதி செய்த தியதி இத்தனையாவது, உற்பத்தி தியதி இத்தனை, காலாவதி. அப்போ ரெண்டுக்குமான வேறுபாடுகளை காண்றதுக்காக அந்த மாதிரி போடுறது. அப்போ அதனால் இப்படி வருகிறது. இந்த மாதிரி ஒரு சிட்டு ஒன்று காணப்படும். இது கூடுதலான சில பொருட்கள்லாம் இது காண கிடைக்கும். இலங்கை உற்பத்தி பொருட்களில், இலங்கையில் உற்பத்தி செய்கிற பொருட்களில் இது காண கிடையாது. என்னென்றால் அது அதுக்கேற்ற மாதிரியே பேக்கெட்டில் அடைப்பாங்க. இது கப்பலில் இறக்குமதி செய்கிறபடியே ஒரேடியே சொரியலாக கொண்டு வந்து இங்கே பொதி அடைக்கிறது. ஆங்கிலத்து பிஎம் டிஎம் குறித்து நிற்பவை முறையே என்று கேட்டிருக்கு. ஆகவே அப்போ இங்கே பி மீள் பொதி செய்தது, அதே போல் பிஎம் டிஎம் கேட்டிருக்கு. டி குறியீட்டு எண், அப்போ தொகுதி குறியீடு. மீள் பொதி பொதி செய்த திகதியும் குறியீட்டு தொகுதி குறியீடும் ஆகவே மூன்றாவது விட இதுக்கு சரியே வரும். ரைட், அடுத்ததை பார்ப்போம்.
அடுத்த பார்த்தோம்னால் உற்பத்தி செய்த தியதிக்கும் காலாவதியாகும் தியதிக்கும் இடையே உள்ள காலத்தை சரியாக காட்டும் விடை. அப்போ நாங்கள் இரண்டுக்குமான வேறுபாடு வித்தியாசம் எவ்வளாண்டு கேட்டால், நாங்கள் அதாவது காலாவதியாகும் தியதி கூடுதலாக அதாவது பிந்திய வருடங்களாக இருக்கும், வருட எண் கணக்கில் கூடவே இருக்கும், அது எண் கணக்கில் அப்போ கூடி நிலையிலேருந்து குறைஞ்சதை கழிக்க வேணும். ஆகவே நாங்கள் வருடம் வருடம் மாதம் வருடம் மாதம் திகதி ரெண்டு போட்டுட்டு வருடத்தில் 2019 அது நாங்கள் 19 இதில் கிடக்கிறபடி காலாவதி ஆந்தி 2019 மாதத்தில் 05 திகதியில் 19 இது காலாவதியாகும் தியதி. காலாவதி அடுத்தது இங்கே உற்பத்தி தியதி போட போகிறோம். உற்பத்தி தியதி உற்பத்தி தியதி போடுவீங்கள, உற்பத்தி டேட்டை போடுவீங்கள 17/12/6 அப்போ 17/12/6 இனி கழிக்க போகிறோம். ஏனென்றால் இடையான காலம் வித்தியாசம் பார்க்க போகிறோம். வித்தியாசம் அப்போ இப்படியே இதை போட்டுட்டு அப்போ இதில் காலாவதியாகும் தேதி உற்பத்தி தியதி அதே போல் இடை வித்தியாசம் அப்போ நாங்கள் இதுக்கு இப்போ கழிக்கிறோம். இனி கழிக்க போகிறோம். கழிக்கிற பாருங்கோ இதில் 9/6 போனால் 3 அதே போல் 1 13 நாட்கள் பெறும். 5 மாதத்திலேருந்து 12 மாதத்தை கழிக்க இயலாது, அதனால் இங்கேருந்து கடன் எடுக்கிறது. அப்போ இங்கேருந்து கடன் எடுத்தமெண்டா இங்கே 8 மாறுவர், இங்கே கொடுத்தா சக 12 வரும். ஏனென்றால் ஒரு வருடத்தில் 12 மாதம் இருக்குது. 12 அப்போ ஒரு வருடத்திலேருந்து மாதத்துக்கு கொண்டாடணுமெண்டா 12 மாதமே தான் வரும். ஆகவே இங்கே 12 × 5 17 விட வரும். அப்போ 17லேருந்து 12 கழிக்கணும். இப்போ 7லேருந்து 2 போனால் 5, அதே போல் இங்கே 1லேருந்து 1 போனால் 0, இங்கே 8லேருந்து 7 போனால் 1 0. அப்போ இங்கே ஒரு வருடம் 5 மாதம் 13 நாட்கள் ஒரு வருடம் 5 மாதம் 13 நாட்கள் முதலாவது விடுறேன் சரியானே. அப்போ ஏன் இந்த 12 கொண்டு போகிறோம்னா ஒரு வருடத்தில் 12 இருக்குது. அப்போ அதை கணக்கில் எடுக்கிறோக்காக அப்படி செய்யணும். ஒரு வருடத்தில் எப்பவும் 12. அப்போ நாங்கள் சாதாரண முறையில் எப்பவும் வருடம் மாத கணக்குகள் சாதாரண முறையில் கூட்டியலாது, கடன் என்ன கழிக்கிற கூட்டுற செய்யலாது. கடன் எடுத்தால் 1 கொண்டு போகிறையில் நாங்கள் 12 கொண்டு போகணும். ரைட், அடுத்த கழியை பார்ப்போம். இன்று பல பிரதேசங்களில் ஆறுகளும் குளங்களும் வற்றி கொண்டு போகணும், இதற்கான காரணம் என்னென்று கேட்டிருக்கு. அப்போ காரணம் என்னென்னா மக்கள் விவசாயத்திற்காக அதிகளவு நீரை பயன்படுத்துகின்றமையா, அல்லது பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை அழித்து வருகின்றமையா, அல்லது கைத்தொழில் உற்பத்திகளுக்கு அதிகளவு நீரை பயன்படுத்துகின்றமையாலையா இந்த இன்று பல பிரதேசங்கள் ஆறுகளும் குளங்களும் வற்றி கொண்டு போவதற்கான காரணம் என்னென்று கேட்டிருக்கு. அப்போ நான் 31 ஆளுக்கு உண்மையை சரியான விடையை கொடுக்கணுமெண்டா பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை அழித்து வருகின்றமை. காடு இல்லாட்டில் எப்போவுமே மழை இல்லை, மழை இல்லாட்டில் ஆறு குளம் எல்லாம் பற்றி கொண்டு போகிற வளமை, அதாவது வறட்சி ஏற்படும். வறட்சிக்கு காரணம் மழை. அப்போ நாங்கள் மழைக்கு காரணம் காடு. அப்போ காடு இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் நீர் இல்லை, அதனால் இங்கே ஆறுகள் குளங்கள் பற்றி காணப்படும். ரைட், 32 கேள்வி. பிஸ்கட் பெட்டி ஒன்றின் படம் கீழே தரப்பட்டுள்ளது. ஓரங்கள் வழியே மடித்து ஒட்டுவதன் மூலம் இப்பெட்டி செய்யப்பட்ட முறை சரியாக காட்டும் விட. அப்போ இங்கே பாருங்க, இதில் நாங்கள் கற்பனையை கூட பார்க்கலாம். இது ஒரு மேற்பரப்பு, இதொரு மேற்பரப்பு, பின்னுக்கு ஒரு மேற்பரப்பு வருவார் அடியில், இந்த சைட்டுக்கு ஒரு மேற்பரப்பு வருவார். அப்போ 4 செவ்வகம் வருவார். ஒரு செவ்வகம் 2 செவ்வகம், 3 செவ்வகம், 4 செவ்வகம் வருவார். அப்போ 4 செவ்வகம் வருவார், ஒரு சதுரம் 1 2 சதுரம் வருவார்.
அப்போ நாலு செவ்வகம் ஒரு சதுரம், அதாவது ரெண்டு பக்கம், அதாவது நேர்கோட்டில் அப்படி பார்த்தமென்றால், இப்படி சரிஞ்சு பார்த்தமென்றால், நாலு பருவை இங்கால அடைக்கிறோ கொண்டு, இங்கால அடைக்கிறோ கொண்டு. அப்போ இது இவரே இருப்பார், இது இவரே இருப்பார். அப்போ மிகுதி இவளாம் இவளாம் இவளா சற்றியும் இருக்கு. சரியா? ஆகவே இத்தனையாவது விடை மூன்றாவது. சரியா? இப்போ ஒற்ற பக்கத்துக்கு வந்தால் அடைக்கலாம். இதை நீங்கள் வட்டியும் பார்க்கலாம். அடுத்த 33வது கணக்கு பார்க்கலாம். 33வது சதுர வடிவ கடதாசி ஒன்றை ஒரு ஒன்றில் காட்டியவாறு அம்புக்குறி காட்டிய திசை வழியே புள்ளிக்கோடுகளால் மடித்து ஒரு ரெண்டில் காட்டியவாறு புள்ளிக்கோடுகள் வழியே வெட்டி நீக்கும்போது கிடைப்பது. அப்போ இது மடிப்பு. மடிப்பில் வெட்டப்பட்ட பிரதேசத்தை நாங்கள் பார்த்தோமென்றால் இந்த மாதிரி வரும் இருக்கும். இது இப்படியே மேலே போயிருப்பார், இது மேலே போயிருப்பார். போயிருந்தால் எத்தனை துண்டுன்னு அங்கே போட்டிருக்கமெண்டு பார்க்கலாம். அப்போ எத்தனை முக்கோணி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தமென்றால் ஒரு முக்கோணி, ரெண்டு முக்கோணி, மூன்று முக்கோணி, நான்கு முக்கோணி. அப்போ நாங்கள் இந்த துண்டு தான் இங்கே வந்தது, இந்த இப்படியே வந்தது. அதுக்கு பிறகு இதே போல் ஒன்று மேலே வரும். அப்படி மடித்தா அப்படியே திருப்பிகளை வரும், வெட்டுப்படுவார், வெட்டுப்பட்டால் மேலே வருவார். ஆகவே இதுக்கான விடை நான்கு முக்கோணிகள். எத்தனை முக்கோணிகள் வெட்டுப்பட்டிருக்கும்? நான்கு. இதை நீங்கள் வெட்டி கூட பார்க்கலாம். இப்போ வெட்டியும் பார்க்கலாம், அல்லது கீழே ஒரு இந்த உருவை போல், இந்த உருவை போல் இங்கே கீறி பார்க்குறது. இப்போ முதல்ல கீறி பார்த்தா இதே போல் இங்கே மேலேயும் வரும். அப்போ இப்படி வரும். அப்போ இப்படி வரையில் எந்த விட சரியாக வருமெண்டா, இங்கே ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு. சரியானே? அப்போ இப்படி செய்யலாம். ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இப்போது மாலை வேளையாக இருந்தால், மாலை என்றால் மேற்கில் சூரியன் இருப்பார், மேற்கு சூரியன் நிற்கும் திசை மேற்கு, மேற்கு சூரியன், சூரியன் மேற்கில் நிற்பார். அதை ஞாபகத்தில் வச்சுருப்போம். அப்போ மாலை வேளையாக இருந்தால் சிறுமை செல்லும் திசையாது. அப்போ நிழல் பின்னுக்கு விழுகுது, நிழல் பின்னுக்கு விழுகுது. ஆகவே அவள் மேற்கு நோக்கி போவா. எங்கே போவா? மேற்கு நோக்கி போவா. மேற்கு நோக்கி போனால் இங்கே சூரியன் உதிக்குது. அப்போ சூரியன் உதிக்கிறண்டா நாங்கள் சாதாரணமே கற்பனை பண்ணி பார்க்கலாம். சூரியன் உதிக்கிறண்டா இங்கே நிழலங்கு விழும், பின்னுக்கு விழும். ஆகவே சூரியன் பக்கம் நோக்கி இவள் போவா. போனால் இங்கே நிழல் பின்னுக்கு விழும். ஆகவே இவள் போகிறது, நாங்கள் போகிறது மேற்கு என்றால். இதெல்லாம் சாதாரண முறையில் நாங்கள் பார்த்து பார்த்து போடலாம். அப்போ இதை நான் இப்போ போட்ட போல் உங்களுக்கு போடுற கஷ்டம் அண்டு இல்லை, ஈஸி. ரைட். அடுத்த 35வது பார்ப்போம். கீழே பூனை ஒன்று திருடுவதற்காக உள்நுழைந்து வெளியேறும் முறைகள் தரப்பட்டுள்ளன. அதனை ஒழுங்குபடுத்தும் போது வெறும் சரியான ஒழுங்கை தெரிவு செய்கின்றி இருக்குது. அப்போ பார்ப்போம். பீல பாருங்கோ, ஜன்னலால் எட்டி பார்க்குறார், ஜன்னலால் எட்டி பார்வையது பூனை. அப்போ இங்கே ஜன்னலால் எட்டி பார்க்குது, ஜன்னலால் எட்டி பார்க்குது. உள்ளுக்கு வர்றோக்கு ஜன்னலால் எட்டி பார்க்குது. அடுத்த பாருங்கோ, ஈ இந்த வந்துட்டு, அப்போ வந்து நிற்குது. இப்போ ஈ, அப்போ இது ஒன்று, இது ரெண்டு வந்துட்டு. அடுத்த பாருங்கோ, சி இந்த போத்தில் எடுத்தவர் இங்கே போத்தில் என்னது கீழே விழுந்துட்டு. அப்போ சி மூன்று. அடுத்த பாருங்கோ, டி இந்த போத்தில் விழுந்துட்டது, இவர் வாரர், போத்தில் நோக்கி வாரர், இவரும் இங்கே பார்க்குது, இவர் இங்கேயும் பார்க்குது. ரைட். இது நான்கு. அடுத்த பாருங்கோ, இந்த தடி கொண்டு ஓடுறார், இவர் பூனை இதுக்குள்ளால் திருப்பி ஓடு, ஜன்னலுக்குள்ளால் திருப்பி ஓடுது. இப்போ இவர் இங்கே திருத்துறார். ரைட். சரியா? ஆகவே இது அஞ்சு. சரியா? அப்போ இதில் கேள்வி, பூனை ஒன்று திருடுவதற்காக உள்நுழைந்து வெளியேறும் முறை, உள்நுழைந்து
ரைட் ஒன்று வந்து வெளியேறும் முறை சரியானே. ஆகவே பிஇசிடிஏ அப்போ பிஇசிடிஏ எத்தனையாவது விடை என்று பார்த்தோமென்றால் ரெண்டாவது விடை. ரைட் ஓகே, அடுத்த பார்ப்போம் 36வது கேள்வியை பார்ப்போம். மதீஸ் 730 ரூபாவிற்கு அப்பியாச புத்தகங்களை வாங்கி கடைக்காரிடம் 1000 ரூபாய் பணைத்தாளை கொடுத்தான். மிகுதி பணமாக மதேசிக்கு மகேதேசுக்கு பணத்தாள்கள் 5 நாணய குத்திகள் 3. அப்போ இது முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ இதை நாங்கள் குறித்து வைக்கணும். பணத்தாள்கள் 5 என்ற விடயம், நாணய குத்தி 3 என்ற விடயத்தை வச்சுருக்கணும். அவை மதேசிக்கு கொடுத்த பணத்தாள்களில் கிடைத்த 20 ரூபாய் தான் கேள்வி எத்தினார். அப்போ நாங்கள் போட்டு பார்க்கலாம். இங்கே போட்டு பார்த்தோம்னா 3 போட்டு பார்த்தோம்னால் 20 20 20 முதலாவடியே போட்டு பார்க்க போகிறோம். முதலாவடியே எடுக்க போகிறோம் 20 20 20. அப்போ இங்கே தாள் காசு 0 60 ரூபா வருது. மொத்த காசு முதல்ல மொத்த காசு விளாண்டு பார்க்கணும். மொத்த காசு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிற பொருளின் விலை 730. அப்போ மிகுதி காசு விளாண்டு பார்த்துட்டு அங்கால செய்யலாம். அப்போ இங்கே 0, இங்கே கடன் எடுத்தால் இவர் 9, இங்கே 10, 10லேருந்து 3 போனால் 7, 9லேருந்து 7 போனால் 2, 270 ரூபா அவர் மீதி பணம். மீதி 270. அப்போ 270 ரூபான்னா 270 ரூபா வரணும். இங்கே 60 ரூபா இன்னும் பணத்தாளுக்கு 5 பணத்தாள் இன்னொரு 2 பணத்தாள் போடலாம். இங்கே இன்னும் 210 ரூபா தேவை. ஆகவே 2 பணத்தாள் போட்டமெண்டா இங்கே 100 ரூபா போடலாம். 100 ரூபா போட்டமெண்டால் இங்கே 260 ரூபா வரும். 260 ரூபாயும் இன்னொரு 10 ரூபாய்க்கு நாங்கள் 3 குட்டி நாணயத்துக்கு 5 ரூபா போடலாம், 2 ரூபா போடலாம். ஆகவே இந்த குட்டி நாணயம் சரி வராது, குட்டிக்கு சரி வராது. ஆகவே முதலாவது விடை பிழை, முதலாவது விடை பிழை. இனி ரெண்டாவது விடை எடுக்க போகிறோம். முதலாவது விடை பிழையன்னா ரெண்டாவதுக்கு போகிறது. அப்போ செய்து பார்க்குறது முதலாவது பிழையன்னா ரெண்டாவதுக்கு போகலாம். இப்போ ரெண்டாவதுக்கு போய் செய்து பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது போய் செய்து பார்க்கல, இங்கே 2 பணத்தை 20 ரூபா பணத்தாள்கள் 2 நாங்கள் 20 ரூபா சக 20. அதுக்கடுத்தது என்ன போடலாம்? இப்போ 20 ரூபா 40. 40க்கு அடுத்தது 50. என்ன மாதிரி எத்தனை 5 தாளுக்கு இன்னும் 3 தாள் வேணும். ஆகவே 50 ரூபாய் தாள் உண்டு. அடுத்தது ஒரு 50 ரூபாய் தாள் உண்டு. அடுத்த ஒரு 100 ரூபாய் தாள் உண்டு போட்டோம்டா இங்கே எவ்வளோ காசு வருமெண்டு நாங்கள் பார்க்கலாம். இவ்வளாத்தையும் போட்டோம்டா இதுக்குரிய காசு தொகை 240 ரூபாண்டு வரும். 240 ரூபா வருது. 240 வந்தால் மிகுதி ஒரு 30 ரூபா. 30 ரூபாய்க்கு குட்டி நாணயத்தில் கொடுக்கலாம் 10 சக 10 சக 10. அப்போ இது இந்த விடை 30 ரூபாய். ஆகவே 30 ரூபாய் என்றால் மொத்தமே வருது 270 ரூபா, அதை விட வருது. அப்போ இங்கே குட்டி நாணயம் எத்தனை கொடுத்துருக்குறோம்? குட்டி நாணயம் நாணய குட்டி நாணய குட்டி நாணய குட்டி 3. நாணய குட்டிகள்லாம் இது நாணய குட்டி 3. இது தாள் காசு, இது தாள் காசு 5. அப்போ நாங்கள் 5 தாள் காசு வருது, நாணய குட்டி 3 வருது, விடை 240 ரூபா வருது, இதில் 30 ரூபா வருது, தொகுதி 170. அப்போ எல்லாம் சரியே இருக்குது. ஆகவே ரெண்டாவது விடை இதுக்கு சரி. சரியானே இப்படி செய்து பார்க்கலாம். ரைட், அடுத்த பாப்பம் 37வது கேள்வி. கீழே தரப்படும் எண்களின் தொடரை அவதானிக்க 3 அதன் மடங்குகளையும் வேண்டா 3 வாய்பாடு மடங்குகளையும் வெட்டி விடவும். அப்போ 3 1 3 2 6 அப்போ 6 3 6 3 ரைட்.
மும்மூண்டு ஒன்பது பேர், ஒன்பதங்க இருக்கும் அங்கெல்லாம் போட்டது ஒன்பது வெட்டியாச்சு. சரியா வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது இரண்டையும் அதன் மடங்குகளையும், இரண்டண்டா இங்கே எத்தினே ரெண்டு நாலு ஆறு எட்டு எல்லாம் வருவேன். ரெண்டு நாலு ஆறு எட்டு, ரெண்டு நாலு ஆறு எட்டு, ரெண்டு நாலு ஆறு எட்டு வெட்டியாச்சு. ரைட், இப்போ வெட்டியாச்சு. அப்போ முதலாவது செய்தாச்சு, ரெண்டாவது பகுதி செய்தாச்சு. எஞ்சி உள்ள எண்களை கொண்டு உருவாக்கூடிய எஞ்சி எதை முதல் பட்டியல் படுத்துவோம், எஞ்சி இருக்கிறது இவ்வளோ என்னென்னு போடுவோம். அப்போ இந்த லைனில் எஞ்சி இருக்கிறது ஏழு இருக்குது, அதே போல் ஒன்று இருக்குது, அதே போல் ஏழு ஒன்று இருக்குது, அதே போல் அஞ்சு இருக்குது, இன்னொரு ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் இதை எஞ்சிய எஞ்சியுள்ள எண்களை கொண்டு, எஞ்சியுள்ள எண்களை கொண்டு, எஞ்சியுள்ள எண்களை கொண்டு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் யாரு? அப்போ நாங்கள் இலக்கங்களை இறங்கு வரிசையில் எழுதுறது ஏழு அஞ்சு ஒன்று ஒன்றுன்னு இறங்கு வரிசையில் எழுதினோம்டா, இதுக்கு சரியான விடையை கண்டுபிடிக்கும். ஆகவே இந்த விடை ரெண்டாவது விடை. சரியா, இந்த மாதிரி செய்ய வேணும். அப்போ பெரிய இலக்கத்தை முன்னுக்கு போட்டால் பெரிய எண் வருமப்போம். சரியா, அடுத்த பாப்போம். முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வினாக்களுக்கு மேலே உள்ள தகவல்கள் இருக்கின்றன. அந்த தகவல்களை பயன்படுத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வினாக்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். பல வகைகள் சிலவற்றின் நிறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ரைட், அப்போ நாங்கள் ஒவ்வொரு பழத்துக்குமான விடையை உடைச்சா இதுக்குரிய கேள்விக்கான பதிலை நாங்கள் இலகுவே செய்யலாம். ஆக இங்கே ரெண்டு அப்பிள் இருக்குது, ஒரு அப்பிள் ரெண்டு அப்பிள், ரெண்டு அப்பிளுக்கு நூற்றி ஐம்பதுண்டா, நூற்றி ஐம்பது ரெண்டாள் பிரித்தமெண்டா, ஒரு அப்பிளுக்கு எழுபத்தி அஞ்சு, அடுத்த அப்பிளுக்கு எழுபத்தி அஞ்சு வரும். ரைட், எழுபத்தஞ்சுண்டா. இது எங்கே ரெண்டு தொகுதி ஒரு ஒரு அதாவது ஒத்த உருக்கள் இருக்கும் அதுக்கு பிரித்து கொடுக்குறது தானே. அப்போ இங்கே எழுபத்தி அஞ்சு, இங்கே நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சை கழித்தால் மிச்சம் நூறு. இப்போ நூறு எங்கே வருவார், இவருக்கு வருவார். ஆவே இவருக்கு நூறு, ரைட். ஆவே இங்கே இவருக்கு நூறு கிராம், நூறு கிராம் கொடுத்தமெண்டா இங்கே நானூறுலேருந்து நூறை கழிச்சமெண்டா மிச்சம் முந்நூறு வரும். முந்நூறு இது மிஞ்சி கிடக்குற இவருக்கே இருக்கும்படி, ஆவே இவருக்கு முந்நூறு. முந்நூறுண்டா இங்கே முந்நூறு, இங்கே முந்நூறுண்டா, எண்ணூறுலேருந்து இவற்ற முந்நூறை கழிச்சமெண்டா மிச்சம் அவ்வளவு அஞ்சூறு. அஞ்சூறு எதுக்கு வரும், இதுக்கு வரும். அப்போ இங்கே இவருக்கு அஞ்சூறு. இப்படி செய்து பார்த்து போடுங்க, ஒற்று பிள்ளையும் வராது. செய்து பார்த்து போட்டிங்கன்னா ஒரு பிள்ளையும் வரும். ஆகவே அப்பிளுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், இப்போ இப்போ செய்ததின்படி அப்பிளுக்கு கொடுக்க போகிற தொகை எழுபத்தி அஞ்சு. பப்பாசிக்கு விழா அங்கே கண்டிருக்கிறோம் முந்நூறு. ஆகவே முந்நூறும் எழுபத்தி அஞ்சும் ரெண்டும் சேர்ந்த விடை முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு. எத்தனையாவது விடையில் இருக்குது, ரெண்டாவது விடையில் இருக்குது. ரைட், மிகவும் இலகுவான வேலை. இங்கே உடைக்க ஒத்த உருக்களுக்கு, ஒத்த உருக்கள்னா இங்கே ஒத்த உருக்கள் இருக்குது, இந்த ஒத்த உருக்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த ஒத்த உருக்கள்லேருந்து ஆரம்பிக்கிற ஈஸி பிரித்து கொடுக்கலாம். அறுநூறு கிராம் நிறையில் வாங்கக்கூடிய ரெண்டு பழம், அறுநூறு ரெண்டா நூறுரூவா இது இருக்குது. மாதுளம்பழம் நூறுரூவாய்க்கு இருக்குது, அன்னாசி அஞ்சூறுக்கு இருக்குது. ஆகவே ரெண்டையும் வேண்டினால் அறுநூறு கிராம் வருவேன். ரெண்டையும் வேண்டினால் அறுநூறு கிராமே மாறும். ஆகவே இங்கே விடை மாதுளை அன்னாசி, மாதுளை அன்னாசி எத்தனையாவது விடையில் இருக்குன்றால் கவனிங்க, மாதுளம்பழம் அன்னாசி ரெண்டாவது விடையில் இருக்குது. சரியானே, இந்த மாதிரி கணக்குகளை இப்படி செய்து கொள்ளலாம். சரியா, அப்போ விளங்குதானே? முதல்ல இதில் ஆரம்பித்தோம், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அப்படியே முழுக்கலுக்கும் அப்படியே போட்டு போட்டு பிரதியீடு செய்து செய்து முழுக்கலுக்கும் போட்டு முடித்தோம். அதுக்கு பிறகு கடைசியில் கேள்விக்கு போகிறோம். ரைட், இப்போ இறுதி கேள்வி, இந்த மாதிரி வினாத்தாண்டு இறுதி கேள்வியில் பார்ப்போம். அப்போ இறுதி கேள்வியை பார்ப்போம். இறுதி கேள்வியில் தரமைந்த புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான விவரம் கீழே தரப்பட்டுள்ளன.
பாடசாலையின் பெயர்கள் போட்டிருக்கு, தோற்றிய மாணவர் எண்ணிக்கை போட்டிருக்கு, சித்தியடைந்த மாணவர் எண்ணிக்கை போட்டிருக்கு. இத்தகவல்களுக்கு ஏற்ப புலமை பரிசில் அஞ்சில் ஒரு பங்கு, அஞ்சில் ஒரு பங்குன்னா மொத்த பங்கு இதுக்குள்ள வரணும், மொத்தமே பகுதி எண்ணின் தொகை இதை பெறணும். அப்போ எதை பிரித்தா அஞ்சு ஆகுவாருன்னு பார்க்கணும், எதை பிரித்தா அஞ்சு பகுதியை மாறுவேன். அப்போ நாங்கள் இதை அஞ்சு பங்கு ஆக்கணுமெண்டா நாங்கள் இதை எத்தனையால் பிரித்தா அஞ்சு ஆகுவார். அப்போ நாங்கள் இதை பார்த்தோமெண்டால் பத்து பத்து பங்கை பிரித்தா அஞ்சு ஆகுவார். இல்லை ஐம்பது ஐம்பது ஐம்பதை ஐம்பது ஐம்பதை பிரித்தோமெண்டா ஐம்பது சக ஐம்பது. அப்போ ஐம்பது சக ஐம்பது சக ஐம்பது சக ஐம்பது சக ஐம்பது. அப்போ ஒரு பங்கு, ரெண்டு பங்கு, மூன்று பங்கு, நாலு பங்கு, அஞ்சு பங்கு. அப்போ 250 எப்பவும் அஞ்சு பங்கை பிரிக்கலாம். அப்போ இதில் அஞ்சு பங்கு எத்தனையால் பிரித்தோம், ஐம்பதால். அப்போ அஞ்சு ஐம்பதால் பிரித்தால் 250 வரும். இதையும் அஞ்சு ஐம்பதால் ஆனால் 250 ஐம்பதால் பிரித்தோம்னா ஒன்று வரும். அப்போ இங்கே பார்த்தோம்னால் அப்போ இங்கே சரி வராது, இங்கே 50 இங்கே இருக்குது, இங்கேயும் இங்கேயும் இருக்குது. அப்போ பார்ப்போம், 250 மேல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் 250, ஆகவே இங்கே பரீட்சை சித்தியடைந்த மாணவர்கள் 50. இப்படி பின்னம் வரும், இதுக்கு இதுக்குரிய பின்னம், இந்த லைனுக்குரிய பின்னம். அப்போ இப்படி போட்டுவிட்டு பிறகு என்ன செய்கிறோன்றால் நாங்கள் பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் பெற்றதுக்கு மேலே பூஜ்ஜியம் இருந்தால் கீழே பூஜ்ஜியம் இருந்தால் பிரிக்கிறது, பிரித்தா பெற்றது ஐ ஒன்று ஐ அஞ்சு 25. ஆகவே இங்கே ஒன்று இங்கே அஞ்சு, விடை அஞ்சின் மேல் ஒன்று வாரது. இந்த விடை கம்பர் இல்லை, கம்பர் பாடசாலை. அப்போ சரி, அப்போ இப்படியும் செய்யலாம், அல்லது 250 ஐம்பதால் பிரிக்கிறது, இப்படி போட்டு பிரிக்கிறது. பிரிக்கமெண்டால் மேலே ஒன்று தானே வரணும், அதில் பிரிக்கமெண்டால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வட்டி போட்டு ஐ அஞ்சு 25. ஆகவே பகுதி எண் அஞ்சு, பகுதி எண் அஞ்சு, தொகுதி எண் ஒன்று. இந்த விடைக்கு அல்ல என்ன கம்பர் இல்லை, கம்பர் பாடசாலைக்கு வரும். அப்போ இப்படி நாங்கள் இதை செய்து கொள்ளலாம். அப்போ இதுக்கு வருமெண்டா இந்த அஞ்சில் ஒரு பங்கு ரெண்டாவதுக்கு வரும், ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம், அப்போ நாங்கள் இன்றைய வகுப்பிலே அப்போ இவ்வாறான கணக்குகளை இப்படி செய்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்த்திருந்தோம் ஒரு மாதிரி வினாத்தாளினுடைய 21 வினாக்களை தொடர்ந்து 22 வினாக்களிலிருந்து இங்கே 40 வினாக்கான இன்றைய வகுப்பிலே பார்த்து முடித்துள்ளோம். எனவே இந்த வினாக்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கின்றேன். ஒரு மாதிரி வினாத்தால் எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். எனவே மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த வினாக்களை எவ்வாறு செய்யலாம் என்பதை நன்றாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நம்பிக்கொண்டு மீண்டும் தொடர்ந்து ஏதாவது ஒரு விடயங்களுடன் நுண்ணறிவு சேர்ந்த அல்லது பகுதி ஒன்று சேர்ந்த ஏதாவது ஒரு விடயங்களுடன் மீண்டும் உங்களை சந்திப்போம் என கூறிக்கொண்டு இணைந்து கொண்டிருந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.